நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான் பிடிடி வின் இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா காயின்ஸ் வந்து எப்படி வந்து ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது ஒரு ஸ்டாக்கிங் பண்ணுறது மூலிமா எப்படி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் பிஎன்பி இருக்கணும் சரிங்களா இதை வந்து நம்ம வந்து கிளைம் பண்ண போகிறது நம்ம ட்ரஸ்ட் ஒர்க்கில் கிளைம் பண்ண போகிறோம் அதை வந்து பைனான்ஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணிக்கிடணும் சரிங்களா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வந்து ஸ்மார்ட் ங்கிறது இருக்குது பார்த்தீங்களா இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணி பைனான்ஸில் வந்து உங்களோட பிஎன்பி இருந்துச்சுன்னா பைனான்ஸில் இருந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருங்க சரியா கொண்டு வந்துட்டிங்கன்னா இப்போ என்கிட்ட வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி உண்டான பிஎன்பி இருக்குது இப்போ வந்து பேன்கேக் கேக் ஷாப் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆல்மோஸ்ட் இது எல்லோரும் பண்ணியிருப்பீங்க இப்போயும் வந்து போய்கிட்டு இருக்குது தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ சரிங்களா ரைட் ஓகே இப்போ வந்து டிஎஃப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்கிட்ட என்னென்னா பைனான்ஸ் மார்ச் பிஎன்பி என்ற வந்துருச்சு சரியா இதை வச்சு எப்படி ஸ்டாக்கிங் நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில் சொல்லிடுறேன் மேலே வந்து பேன் கேக் ஸ்வாப் டாட் காம் அப்படிங்கிற லிங்க் நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணுறேன் அதை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி வந்திங்கன்னா ஒரு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு கேக்கு நீங்கள் வாங்கணும் சரியா கேக்குனால் திங்கிற கேக் கிடையாது இதில் வந்து கேக்குன்னு சொல்லி ஒரு ஓனாக வந்து நேட்டிவ் டோக்கன் ஓனர் இருக்குது அதை வச்சு அந்த கேக்கை ஸ்டேக் பண்ணுறது மூலியமாக தான் ரிவார்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதனால தான் வந்து பார்த்தோம்னா இந்த ரிவார்டுக்காகவே எல்லாருமே கேக்கு பை பண்ணுவாங்க அப்படி திரும்ப பை பண்ணி பை பண்ணி தான் அந்த கேக்கோட ரேட் வந்து மேலே ஏறும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இப்போ வந்து மேலே வந்து என்கிட்ட வந்து பிஎன்பி இருக்குது இப்போ கீழே வந்து கேக் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைப் பண்ணணும் அப்படின்னா கேக் வந்து வந்தோம் நீங்கள் அல்பப்படிக்கல் ஆர்டர்லேயுமே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் கேக்குங்கிறது சி அப்படிங்கிற இடத்துல இருக்கும் பாருங்கள் இப்போ நான் வந்து சர்ச் பண்ணியே எடுத்துட்டேன் சரிங்களா கேக் அப்படிங்கிறது இருக்கு இப்போ நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் மேலே பிஎன்பி கீழே கேக் இருக்குது சரிங்களா இப்போ உங்களுக்கு எத்தனை கேக்கு வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இதில் வந்து கீழே வந்து செட் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கேக் வேணோம்னா ஒன்று அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதுக்கேற்ற ரேட்டு மேலே என்ன உருமோ அது மேலே பிஎன்பியில் வந்துடும் சரியா கொடுத்துட்டு நீங்கள் ஷாப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேக் வந்து ஆயிரும் பையான கேக்கு வந்து பார்த்தோம்னா உங்களோட ட்ரஸ்ட் வார்ட்டில் இருக்கும் ஒரு ரீப்ளஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேக் இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து கேக் பை பண்ணிவிட்டேன் இப்போ இதை வச்சு எப்படி ஸ்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் டிஎப் ஸ்கூலில் போயிட்டு மறுபடியும் அதே மாதிரி பென் கேக்ஸ் ஸ் ஓப்பன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இது எல்லாத்துக்கும் மேலே ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தோம்னா மேலே ஸ்மார்ட் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரி அங்கே வந்து ரவுண்ட் பண்ணி காட்டே பாருங்க அங்கே ஒரு சில பேருக்கு வந்து எத்திரியத்தில் இருக்கும் சரி அது வந்து ஸ்மார்ட் செயின்ங்கிறது நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் செயின் வந்து கனெக்ட் ஆயிரும் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் லெஃப்ட் டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா மூணு டாட் இருக்கு பாத்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இதில் பூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா இதுல வந்து சிறப்பு இது உள்ள ஓப்பன் பண்ணால் அப்படி வரும் இதில் வந்து மேலே பூல்ஸ்னு போட்டுக்கோ இது வந்து ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு கீழே இருக்கு சரிங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து என்ன என்ன ஸ்டாக் பண்ணுறது மூலிமா என்னென்ன காயின்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இது வந்து போட்டிருப்பாங்க இதில் வந்து லைவ் அப்படிங்கிற இதில் நம்ம வந்து இருக்கும் நீங்கள் எதையுமே வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம் இதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இதுக்கும் ஏபிஒய் ஏபிஆருங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ரெண்டுமே மெஷர் பண்ணுறது வந்து பார்த்தோம்னா ஆனுவல் பேர் வருஷத்துக்கு தான் அது வந்து வந்து இருக்கும் அப்படிங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் எந்தெந்த காயினில் ஸ்டேக் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ ஏபிஒய் கிடைக்கும் ஏபிஆர் கிடைக்கி அப்படிங்கிற டீட்டெயில் வந்து ரைட் சைடு வந்து போட்டிருக்கோம் இதை எல்லாத்துக்குமே நம்ம கேக்கு ஸ்டேக் பண்றது மூலியமா தான் கிடைக்குது சரிங்களா இப்போ வந்து இந்த வீடியோ பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லைவ்ல நம்ம பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஏற்கனவே ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தேன் ஸ்டேக் பண்ணி வச்சிருந்தது இப்போ எனக்கு எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் லைவ்ல வந்து பண்ணி காட்டிடுறேன் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லி இருக்கு நான் வந்து வின்னில ஏற்கனவே ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தேன் இப்போ எனக்கு ஃப்ரீயா கிளைம் பண்றதுக்கு நூத்தி எழுபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது நாலு விண்காயின் எனக்கு வந்து இருக்கு அதோட ஏபிஆர் வந்து எழுபத்தி எட்டு புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் இப்ப வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இப்ப உங்க முன்னாடி ஒரு பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பிடிடி நான் ஒரு லைவ்ல நான் வந்து பண்ணி காட்டுறேன் சரி அப்ப பிடி அப்படிங்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து பாருங்கள் கீழே வந்து என்ன புல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரியா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளிக் பண்ணி அதை ஃபஸ்ட்டு என பண்ணிக்கோங்க என புல் பண்ணலாம் அது வந்து பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு எட்டு ரூபா டூ ஒம்பது ரூபா ஃபீஸ் கேட்கும் இந்த ஒம்பது ரூபா வரைக்கும் ஃபீஸுக்கு வந்து போகும் அதை என புல் பண்ணதுக்கு அந்த டேப் வந்து ஓப்பன் ஆகும் சரியா அது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா மேலே இருந்து உங்களுக்கு ட்ரெஸ்ட் வளர்த்து நோட்டிஃபிகேஷன் வரும் அவ்வளோதான் காண்ட்ராக்ட் எனபுளோடுன்னு சொல்லி வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்னபுள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஏற்கனவே நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால இந்த பேஜ் மட்டும் ஒரு இது பண்ணிக்கோங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம ரீப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அதே பிடிடி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன புல்ட் இருந்த இடத்துல இப்போ ஸ்டாக்னு சொல்லி இருக்குது சரிங்களா ஸ்டாக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் கிட்ட எவ்வளோ ஸ்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து கேக் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது இங்கே வந்து காட்டுது சரிங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேக் உங்ககிட்ட அதாவது அரை கேக் உங்ககிட்ட இருக்குது இல்லை எத்தனை கேக் வந்து ஸ்டேக் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்கு நான் வந்து இருக்கிற மொத்த கேக்கே என்ன ஸ்டேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால மேக்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அரை பண்ண போறீங்களா முக்காவவாசி பண்ண போறீங்களா காவாசி பண்ண போறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் இந்த நாப் அட்ஜஸ் மென்ட் நீங்களே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சரியா நான் வந்து இப்போ வந்து இருக்கிறது வந்து மேக்ஸ் கொடுத்துருக்கேன் மேக்ஸனால் எனக்குற மொத்த மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் போது கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இதிலே வந்து கட்டுது அது கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க கன்ஃபர்மேஷன் பண்ணும்போது ஒரு முப்பது ரூபாய்க்கு உண்டான பிஎன்பி ஒரு மறுபடியும் ஒரு டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து போகும் அதையும் கொடுத்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி வந்து போகும் மறுபடியும் ட்ரஸ்ட் வரலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் வந்ததுக்கப்புறம் ஒரு ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஸ்டாக்கிங் ஆகிருக்கும் ஆ அங்கே வந்து பார்த்திங்கனா தெரியும் யுவர் கேக் ஃபன்ஸ் ஹேஸ் பின் ஹேவ் பின் ஸ்டாக்குடுந்த ஃபோல்னு சொல்லி போட்டிருக்கு அவ்வளோதான் இதில் வந்து இப்போ நம்ம அமௌண்ட் வந்து பார்த்திங்கனா ஸ்டாக் ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து எந்த எந்த இது நீங்கள் ஸ்டாக் பண்ணியிருக்கீங்களோ அது மட்டும் ஸ்டாக்கிடு அப்படிங்கிற மாதிரி வந்து தனித்தனியாக காட்டும் சரிங்களா இப்போ இதில் வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்குது எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த இடத்துலயே வந்து காட்டியிரு காட்டிகிட்டே இருக்கும் அது எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிற வந்து சொல்கிறேன் இப்போ நான் வந்து வின்காயனை வந்து நான் வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஹேர் வெஷ்ட்டின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அது நீங்கள் வந்து ஹேர் வெஷ்ட்டுங்கிறது கொடுத்தோம்னா ஹேர் வெஷ்ட்டுனா என்ன அர்த்தம்னா கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது அதோட அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த இடத்த கிளிக் பண்ணுவோன்னா ஹேர் வெஷ்ட் அப்படிங்கிறது இருக்குதுல நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் போகும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த அந்த இதை நீங்கள் கக்ளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளிக்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் சார்ஜ் மாதிரி போகும் அது வந்து ஒரு தான் இருக்கும் அதிகபட்சமாக அந்த அதே மாதிரி முப்பது ரூபாக்குள்ளே தான் கேட்குது அதனால் நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற அமௌண்ட்டு உங்களோட கன்ஃபர்மேஷன் சார்ஜில் கவர் ஆகுதா அப்படிங்கறத வந்து பார்த்துக்கோங்க இப்போ நான் கொடுத்துட்டு வந்து கன்ஃபார்ம் கொடுத்துட்டேனா எனக்கு வந்து வந்து மின் வந்து க்ளைம் ஆயிடும் அது என்னோட ட்ரஸ்ட் வாலெட்ல வந்து ஸ்டோர் ஆயிடும் சரிங்களா அதுல ட்ரஸ்ட் வாலெட் நீங்க மின் காயின் எனபிள் பண்ணிவிட்டு பாத்தீங்கன்னா உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்ல அது வந்து இருக்கும் இப்போ நான் வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன் சரியா இப்ப மேற்கொண்டு ஸ்டாக் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் இந்த இதுல கேக் ஸ்டேக் இருக்கு பாத்தீங்களா இங்க வந்து பாத்தோம்னா பிளஸ் மைனஸ் ரெண்டு சிம்பிள் இருக்கு இதுல மேற்கொண்டு இதே இதுல நீங்க ஸ்டாக் பண்ணணும் அப்படின்னு அந்த பிளஸ் சிம்பிள் நீங்க ஆட் பண்ணி ஸ்டாக் பண்ணிக்கலாம் இல்ல நான் அன்ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த மைனஸ் இருக்குல்ல அதை நீங்க பிரஸ் பண்ணி உங்களோட நாப் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலியமா நான் வந்து முதலே வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேக் நான் வந்து ஸ்டாக் பண்ணேன் இப்போ நான் அன்ஸ்டாக் பண்ணனும் அப்படின்னா அதே மாதிரி மேக்ஸுங்கிறத நான் கொடுத்தேன்னா நான் மொத்தமாக எவ்வளோ ஸ்டேக் பண்ணாலும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் கேட்குது கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன்னா மறுபடியும் ஒரு கன்ஃபர்மேஷன் கேக்கும் அந்த கன்ஃபர்மேஷன் ஆகி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கேக்கு நான் ஃபஸ்ட்டு பை பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த இடத்துக்கு வந்து வந்துடும் சரிங்களா இதுதான் ஸ்டேக் பண்ணுறது அன்ஸ்டேக் பண்ணுற மெத்தடு இது உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸும் கிடையாது என்ன அமௌண்ட்டு ஸ்டேக் பண்ணீங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் அன்ஸ்டாக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஹிட்டன் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஒன்றே ஒன்று தான் தடவை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணுறதுக்கு அந்த ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா மற்றபடி இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃப்ரீ தான் ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜ் இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னா கிளைம் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாக் பண்ணுறதுக்கோ அன்ஸ்டாக் பண்ணுறதுக்கோ ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் வந்து பண்ண முடியும் அதனால் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்டாக் பண்ணி எவ்வளோ நம்ம க்ளைம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அது உங்களோட கன்ஃபர்மேஷன் சார்ஜில் கவர் ஆகுதுங்கிறது ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க சரியா ஏன்னா நிறைய அமௌண்ட் இருந்துச்சுன்னா அது ஏற்ற மாதிரி அது எவ்வளோ ரூபா ஸ்ட்ரேக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷனுக்கு அந்த எட்டு ரூபா நம்ம பூராக இது இது மட்டும் தான் போகும் கம்மியான அமௌண்ட்டுக்கு ஒரு மாதிரி லார்ஜ் அமௌண்டுக்கு வந்து ஒரு மாதிரி கிடையாது எவ்வளோ பண்ணாலும் வந்து இந்த அமௌண்ட் வந்து சேமா தான் இருக்கும் சரிங்களா இதை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல ஸ்டாக்கிங் பண்ணுற ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க அது நான் என்னங்கிறத பார்த்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நான் வீடியோ போட்டு நம்ம டீமில் இருக்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம் சரிங்களா சரி நம்பா பார்ப்போம் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ